நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நண்பர் ஒருத்தர் சரவணன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்காரு. ஐயா, நான் வந்து ஒரு விண்மில்ல மின் உற்பத்தி செய்கிற நிறுவனத்தில் வந்து மேனேஜராக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் மாதத்துக்கு 120 மெகாவாட் மின் உற்பத்தி செஞ்சு கொடுக்குற பொறுப்பில் இருந்துகிட்ருக்கேன். நான் சிறப்பாக செயல்பட்டதுனால நிர்வாகம் என்ன என்ன மாதிரியே ஒரு 10 மேனேஜர்கள் நிர்வாகம் செய்கிற ஒரு உயர் பகுதியை அளித்து இப்போ 120 மெகாவாட் உற்பத்தியிலேருந்து 1100 மெகாவாட் உற்பத்தி செய்கிற பொறுப்பில் என்ன அமைச்சிருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு வந்து என்னோடய தகுதிக்கு மீறிய ஒரு வேலையாக தோணுது. உயர் அதிகாரிகள் கேட்குற கேள்விக்கு மற்றபடி இந்த ஒப்பந்தம் அது மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா சரியாக பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறேன். வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய இடம், புதிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தனிமையாக இருக்கிறது, புதிய உணவு, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து எனக்கு தூக்கம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. உடம்பு எடை கூட ரொம்ப குறைஞ்சி எலும்புல கூட குறைஞ்சிட்டேன். சரியாக சாப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது. வெளியுலக தொடர்பே கொஞ்சம் இல்லாமல் யாரும் சரியாக கூட பேச முடியாமல் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னா மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால் ராத்திரி 2-3 மணிக்கெல்லாம் கூட தூங்காமல் அடுத்த நாள் உயர ஏழைகளுக்கு என்னென்ன தெரிவிக்கணுமோ அந்த தகவல் எல்லாம் மெயில் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். வேலையை விட்டலாமான்னு கூட தோணுது. ஆனால் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை எண்ணி பயமாகவும் இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நான் இருக்கிறேன். இதனால் நான் எனக்கு நானே பேசிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்கிறதுனே தெரியல. இதுலேருந்து நான் எப்படி மீள்றது அப்படின்னு சரவணன் ஐயாட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சரவணன் சொல்கிறார், பதில் உங்களோட புதிய வேலையை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் இந்த சூழ்நிலையிலிருந்து யாருமே எதிர்கொள்ள முடியும். இப்போ நண்பர் வந்து 120 மெகாவாட்டு முன்னுற்பத்தி செயலை சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவருக்கு 10 மேனேஜர்கள் நிர்வாகம் செய்கிற உயர் பகுதியை அளித்து 1100 மெகாவாட்டு மின்னுற்பத்தி செய்கிற பொறுப்பையும் நிர்வாகம் அவர்கிட்ட கொடுத்துருக்குது. இப்போ நண்பர் வந்து இதனால் வரைக்கும் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இந்த புதிய சூழ்நிலையை எதிர்கொள்வது முற்றிலுமே வேறு விதமாக இருக்குது. இப்போ உயர் அதிகாரிகள் கேட்குற கேள்வி மற்ற விசாரங்கள் எல்லாத்தையுமே இந்த 10 மேனேஜர்கள்ட்ட இருந்து தகவலை கேட்டு சேகரித்து ஒருங்கிணைச்சு அனுப்புறதுல இந்த நண்பருக்கு வந்து அனுபவம் அவ்வளோவா இல்லை. அதனால இந்த உயர் அதிகாரிகள் கொடுக்குற நெருக்கடியை வந்து அவரால் தாங்க முடியாமல் போயிடுது. அவருக்கு இந்த புதிய பொறுப்புக்காக போன இந்த வெளி மாநிலம், புதிய மொழி, புதிய இடம், புதிய உணவு, குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறது, வெளித்தொடர்பு எல்லாம் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு தன்னோட தகுதிக்கு மீறிய வேலையை நிர்வாகம் தனக்கு கொடுத்துட்டதாக எண்ணிக்கிறது. இந்த மாதிரி இந்த பெரிய பொறுப்பு தனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு எண்ணிக்கிறது, வேலையை கையாள தெரியாமல இருக்கிற இந்த பய உணர்வு, வேலைப்புல ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி என்றது, இப்படி இந்த புதிய சூழ்நிலை வந்து முற்றிலும் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி அவருக்கு தோணுது. இங்கே வந்து நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நம்மையும் பிரச்சனையும் முதல்ல பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெறத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும், அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம 2 வகையில் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து மனசை கொண்டு இந்த மனசில் தோன்ற பிரச்சனையை நிர்வாகம் செய்ய மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, சைக்கலாஜிக்கல் மைண்டு சம்மந்தமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புற விஷயங்களை செயல்படுறதுக்காக செயல்படுற மனமாக இந்த ஃபிசிக்கல் மைண்டாக இருக்குது. இப்படி இந்த 2 பகுதியிலும் நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை செயல்படணுங்கிறத பிரித்து புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் எந்த இடத்துல செயல்படணும், எந்த இடத்துல செயல்பட தேவையில்லைங்கிறத நமக்கு கொஞ்சம் பிடிபடும். இந்த செயல்பட தேவையில்லாத இடத்துல செயல்படுறப்ப தான் பிரச்சனை குறையிறதுக்கு மேலே ரொம்ப அதிகரிச்சுப்படுது. இதனால் செயல்பட வேண்டிய இடத்துல சக்தியையும் தன்மையையும் கூட நம்ம இழந்துடுறோம், தகுதியை கூட இழந்துடுறோம். இந்த நண்பர் சந்திக்கிற பிரச்சனை வந்து இந்த மனசோட 2 பகுதியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். பிரச்சனையை எப்படி பிரித்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். அதாவது இந்த உயர் அதிகாரிகளோட அதிகாரிகளோட நெருக்கடியான பேச்சு, தன்னோட தகுதிக்கு மீறிய வேலையை கொடுத்ததா என்றது, புதிய இடம், புதிய உணவு, தங்குற இடம், குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறது, நாளைக்கு தெரிவிக்க வேண்டிய தகவலை இன்னைக்கு ராத்திரியே 2 மணிக்கு மெயில் அனுப்புறது, வேலையை பற்றிய பயம், இப்படி எல்லாமே மனசில் வெளியிடுறப்ப பொருத்தமில்லாத எண்ணமும் உணர்வும் அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது.
இது எல்லாமே வந்து மனசில் வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசுக்கு எதிராக செயல்படுறது தான் இங்கே மனோ ரீதியாக செயல்படுற நம்மளோட மனசை குறிக்குது. இங்கே நம்ம வந்து மனோ ரீதியாக செயல்படுற மனத்துக்கு எந்த தீர்வும் கொடுக்க போகிறது கிடையாது. மனசில் எல்லாமே தானாக தோணி தானாக மறையுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மன தன்னை காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அதிகப்படியான எண்ணத்தையும் உணர்வையும் கூட வெளிப்படுத்தி மனம் வந்து தன்னைத்தான சமநிலையை கூட அடைஞ்சிடுது. இப்படி செயல்படுற மனம்தான் ஒரு ஆரோக்கியமான சுதந்திர மனமாக கூட இருக்குது. நமக்கு ஏற்படுற எதிர்மறை எண்ணத்தையும் உணர்வையும் கூட நம்ம புறத்தில் நம்ம காத்துக்கிறதுக்கு சரியாக செயல்படுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஆனால் மனசோட சுதந்திரமான செயல்பாடு புரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோங்கிறத பார்ப்போம் பாருங்கள். மனசில் வந்து நம்மளுக்கு ஒரு நிறைவான நிலை வேணும்னு நம்ம வந்து நம்ம மனசுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். அதனால் இந்த எதிர்மறை எண்ணமும் உணர்வும் மேலும் மேலும் அதிகமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து மனசுக்கு எதிராக செயல்படுறதுனால தான் நம்மளால் தாங்கிக்க முடியாதபடி மனவேதனையும் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு மாதிரி புலம்புறது கூட ஏற்பட்டு போயிடுது. இந்த மாதிரி மனசில் ஏற்படுற பொருத்தமில்லாத உணர்வு எண்ணங்களை எப்படி புற காரியங்களுக்கு தூண்டுகோலாக எடுத்து செயல்படுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இப்போ அன்பர் தான் வந்து ஒரு மேனேஜராக இருந்து தனக்கு கீழே வேலை பார்ப்புக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல அணுகுமுறையையும் ஒரு ஒருங்கிணைப்பையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி சிறப்பாக வேலை செஞ்சு சிறப்பாக வேலை வாங்கணுமோ அப்படி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 120 MW மின்வெட்டு முதல்ல பண்ணியிருக்காரு. இப்படி அவர் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் நிர்வாகம் வந்து அவருக்கு உயர் பதவியை கூட வழங்கி இருக்குது. ஆனால் இப்போ இந்த அன்பர் வந்து இப்போ இந்த உயர் அதிகாரி நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமே தான் எப்படி மேனேஜராக இருந்தபோது தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கிட்ட சிறப்பாக வேலை வாங்கி எல்லாத்தையும் 120 MW மின்னுறுத்தி செஞ்சாரோ அதே வழிமுறையை பின்பற்றிட்டு 10 மேனேஜர்களையும் சிறப்பாக ஒருங்கிணைச்சு அரவணைச்சு 1200 MW மின்னுறுத்தி அவர் கொண்டு வரணும். 10 மேனேஜரையும் சிறப்பாக கையாளுற கலையை அவை கொஞ்சம் கற்றுக்கத்தான் வேணும். நண்பர் வந்து ஒரு மேனேஜராக முதல்ல இருந்தமேனப்போ 120 MW மின்னுறுத்திற்கு தொழிலாளர்கள்ட்டா என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். அதே மாதிரி நண்பர் வந்து தனக்கு கீழே பணிபுற ஒவ்வொரு மேனேஜரையும் கலந்து ஆய்வு செஞ்சு எதனால் அவங்களால இந்த 120 MW உற்பத்தி செய்ய முடியல, அதுக்கு என்ன காரணம், அது எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து அவங்கள்ட்டலாம் பகிர்ந்துக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து இந்த மாதிரி 120 MW உற்பத்தி செய்கிற நிலைக்கு அப்படியே உயர்த்தி கொண்டாடணும். இந்த மாதிரி அன்பர் வந்து தினமும் ஒரு 10 மேனேஜர்களையும் ஒருங்கிணைச்சு கலந்து பேசி அவங்களுக்கு சரியான அணுகுமுறையை தெரிவித்து தொடர்ந்து செயல்படுறப்ப ஒரு சில மாதத்தில் கூட இந்த 1100 MW மின் உற்பத்தி நிச்சயமாக எட்டிடத்தான் முடியும். இப்போ ஒரு சில மேனேஜர் வந்து மின் உற்பத்தி சத்து குறைஞ்சா கூட இப்போ அன்பர் வந்து தன்னோட அணுகுமுறையினால் அதை 120 MW வரை எடுத்துறதுக்கு என்னென்ன சிறப்பான வழிமுறையோ அது எல்லாத்தையும் அந்தந்த மேனேஜருக்கு சரியாக சொல்லி கொடுத்து அவங்க தரத்தை அவர் தான் உயர்த்தணும். அன்பர் கூட வேலையில் தன்னோட தகுதி உயர்த்திக்கிட்டு தனக்கு மேலே இந்த நிர்வாகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னு கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவே செய்ய தொடங்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமா இந்த பதவியிலேருந்து கூட அடுத்தாப்புல உயர் பதவிக்கு கூட மேனேஜ்மெண்ட்டை அவர் அப்படியே உயர்த்தி கொண்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை உயர் பதவிக்கு போனோம்னாலும் பயதுக்கு போனாலும் நம்மளையும் நம்மளுடைய வேலையும் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளோட மனோ ரீதியான வெளிப்பாடுகளை வந்து ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு புற ரீதியான செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறப்ப நம்மளோட சக்தி வந்து தேவையில்லாத பகுதியில் குறைஞ்சும் தேவையான பகுதியில் அதிகப்படுத்தியும் செயல்படுறப்ப நம்மளோட செயல் வந்து ரொம்பவும் சிறப்பாக தான் இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம சந்திக்கிற குடும்ப பிரச்சனைனாலும் சரி, இல்லை தொழில் பிரச்சனைனாலும் சரி, இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ சொன்ன இதே அணுகுமுறையை அணுகி எந்த இடத்துல நம்ம செயல்படணும் எந்த இடத்துல நம்ம செயல்பட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதும், செயலில் ஒரு நிதானமும் ஒரு நிறைவும் கூட வந்துடும். மனசை கொண்டு மனசை சரி பண்ணுறதை விட்டுவிட்டு மனசை கொண்டு புற காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், அதான் நல்லதும் கூட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர்.
ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள